ஏழு நாளைக்கும் ஏழு விதமான புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பூண்டு கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலைய வறுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன். பாருங்கள், ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கைப்பிடியில் வேணாலும் பண்ணலாம், ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை வேணாலும் பண்ணலாம். இப்போ இதை அப்படியே கலரி கொடுங்க. இது நல்லா அப்படியே மொறு மொறுன்னு ஆயிடணும். இப்போது அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய இரும்பு சத்தும் நார் சத்தும் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி முடி கொட்டுறவங்களும் இதை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதோடைய கலர் மாறிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். பாருங்கள், இப்படி தொட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படியே லைட்டாக மொறுமொறுன்னு இருக்கான்னு. ஏன்னா ஃபுல்லாக மொறுமொறுன்னு இருக்காது, சூடாக இருக்கிறதுனால. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது உடனே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கொர கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், கருவேப்பிலை இந்த மாதிரி கொர கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கே தெரியுதா, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இலை தெரியணும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு அதே மண் சட்டியை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்ல நெல்ல பண்ணினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் மூணு போட்டுக்கலாம். இந்த டைமில் அடுப்பணல் கம்மியாக வைங்க. 25 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு செவந்தா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இந்த வெங்காயமும் நல்லா செவக்கட்டுங்க. இந்த மலைக்கு பூண்டு கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நான் இந்த குழம்பு வைக்கும் போதே நினச்சேன் இன்றைக்கி மழை வந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்துடுச்சு. ஆஹா, இன்றைக்கி ஒரு பொடி புளிக்க போகிறேங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு செவந்தா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் பெருங்காயம் வாசனை பிடிக்காதவங்க கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போடும்போதும் ருசி சூப்பராக இருக்கும். அடுப்பணல் இப்போ கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்ச கருவேப்பிலை பொடியும் இந்த டைமில் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுருங்க. அடுப்பணல் கம்மியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா கருவேப்பிலை தீஞ்சிட்டு கசப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் அம்மா ஸ்டைல் எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சதோ எனக்கே தெரியலைங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். அது எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரே, இன்னொரு வாட்டி சோறு வாங்கி கேட்டு சாப்பிடுவார். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். மருமகன் வரானாலே மாமியார் இந்த குழம்பு ரெடி பண்ணிவிடுவாங்க. இந்த ரெசிபியை பார்க்குற மாமியார் யாராவது இருந்தீங்கன்னா இதே மாதிரியே உங்கள் மருமகனுக்கு செஞ்சு கொடுத்து அஸ்துங்க. இந்த கருவேப்பிலை பொடி போட்டு 2 நிமிஷம் இப்படி வதக்குனீங்கன்னா போதும். இந்த ஸ்டேஜில் 5 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், அதுவும் பழமான தக்காளி. மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அடிக்கணும், ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போ இந்த தக்காளி சாரும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இனிமே அடுப்பணலை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ அப்படியே ஒரு கலர் கலரி கொடுங்க. இது கொதிக்கிற இந்த டைம்லேயே இதுக்கு தேவையான காரப்பொடியும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், கொழம்பு மிளகா பொடி, இது வீட்லேயே அரைச்சது, 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் கொழம்பு மிளகா பொடி போட்டிங்கன்னா தான் அவ்வளோ ருசியாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கொழம்பு மிளகா பொடி இல்லைன்னா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூனும் போட்டுக்கோங்க. பட் உங்ககிட்ட இருந்ததுன்னா குழம்பு மிளகா பொடி போடுங்க. நம்ம சேனலில் குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே கலரி கொடுங்க. காஷ்மீர் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போடுறேன். இது கலருக்காக தாங்க, காரம்லாம் வராது. நீங்கள் கலர் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. ஒரு சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலரி கொடுத்துட்டு
அடுப்பணல் நல்லா கூட்டி வைங்க. இது நல்லா வதங்கிட்டு இதிலிருந்து எண்ணெய்லாம் புரண்டு மேலே வரட்டும். ஒரு 3 டீஸ்பூன் அளவு தண்ணி விடுங்க போதும். இந்த மசாலாலாம் நல்லா இதிலே வதங்கட்டும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி விடுறோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் புரண்டுட்டு சும்மா தக தக தகன்னு கொதிக்குது. புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். நான் எனக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நேர்மையான எண்ணெயை ஊற்றிருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். அப்புறம் நீ எண்ணெய் நிறையா ஊற்றுற, காரம் அதிகமாக போடுறேன்னு யாரும் சொல்லாதீங்க. எண்ணெயும் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் புரண்டு மேலே வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு எலுமிச்சு சைஸு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியும் இதிலே ஊற்றிடலாம். புளி ரொம்ப வேண்டாங்க, ஏன்னா தக்காளி நம்ம நிறையா போட்டிருக்கோம். தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா புளி குழம்புக்கும் நான் உங்களுக்கு இதே டைலாக் தான் சொல்லுவேன், ஏன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும். இந்த கருவேப்பிள்ளையில் ஒரு துவர்ப்பு இருக்கும், அதையும் எடுக்கும். ஏன்னா தக்காளியில் ஒரு புளிப்பும் லைட்டான ஒரு ஸ்வீட்டும் கிடைக்கும். இப்போது அடுப்பணல் நல்லா கூட்டி வச்சுடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க. நீங்கள் தண்ணியாட்டம் வேணாலும் வச்சுக்கலாம், பட் டேஸ்ட் இருக்காது. இது அப்படியே தேன் மாதிரி இருக்கணும். அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிடும் போதும் அப்படியே இப்படி எடுத்து ஊற்றினா அப்படியே ஊற்றக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரும்போதும் நல்லா திக்காயிடும். ஓவராக தண்ணி ஊற்றுனீங்கன்னா சுண்டி வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தாங்க போடுறேன். நான் மோஸ்ட்லி கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. நம்ம குழம்பை கூட்டி வச்சிட்டோம். இந்த டைமில் உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வருதுங்க. இப்போ ஒரு கலர் கலர் கொடுத்துருங்க. இப்போ அடுப்பணல் கம்மியாக பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் இந்த குழம்பு அப்படி சும்மா சுண்டி சுண்டி தக தக தகன்னு வரணும். அடுப்பணல் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் சுண்டிடும், ஆனால் டேஸ்ட் கிடைக்காது. இப்போ அப்படியே நல்லா சுண்டி வரட்டுங்க. பாருங்கள், இடையில இடையில எடுத்து நான் இப்படி கலரி கொடுக்குறேன். இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் சுண்டிடுச்சு, பட் இன்னும் நல்லா சுண்டணும். இந்த குழம்பை நீங்கள் 15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில்னா நீங்கள் 15 நாள் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அதை விட நீங்கள் இது புளிசாதம் மாதிரி கிளறியும் எடுத்துக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுட்டுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா திரண்டு எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்கானா போதும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அப்படியே தேன் மாதிரியே இருக்கா. ஸோ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு துண்டு வெள்ளம் வச்சுருக்கேன். இது வந்து பனை வெள்ளம், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். வெள்ளம் போடுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா சின்னதாக ஒரு துண்டு வெள்ளம் போடுங்க. பனை வெள்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வெள்ளம் வச்சுருக்கீங்களோ அது இதில் கொஞ்சம் போடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கருவேப்பிள்ளைக்கு ஒரு துவர்ப்பு இருக்கும், அதே மாதிரி இதில் புளிப்பு சுவையும் இருக்கும். ஸோ இந்த புளிப்பு சுவையும் அந்த துவர்ப்பு சுவையும் இந்த வெள்ளம் அடிக்கணும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நானுமே ஃபஸ்ட்லாம் போட மாட்டேன், பட் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சூப்பராக டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை குழம்புக்கு கருவேப்பிலையா அப்படின்னு கேட்கலாம். போடுங்க, பார்க்கவும் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருப்பு சுண்டல் குழம்பு பண்ணுறதுக்கு 200 கிராம் கருப்பு சுண்டல் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை கழுவிட்டு தண்ணியில் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் சுண்டலை நல்லா முளக்கட்டிட்டு போட்டால் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதிலேயே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, விசிலும் போட்டாச்சு. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இது 5 விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆவி போட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் துருவல் இதிலே போட்டுக்கலாம். 5 பல் பூண்டு இதிலே போட்டுக்கலாம். 5 சின்ன வெங்காயமும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது அரைச்ச தேங்காயை வேற ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டேன். அதே மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன்.
ரெண்டு தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது நமக்கு குழம்புக்கு தேவையானதெல்லாம் அரைச்சாச்சு. சுண்டல் வேக வச்சோம் இல்லைங்களா, குக்கர் ஆவி போயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கருப்பு சுண்டல் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. இது கூடவே ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம், வெந்தயம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா இப்போ ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. சீரகமும் வெந்தயமும் செவந்துடுச்சுங்க. அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அரை கைப்பிடி சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இது கிளறி கொடுங்க. இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு செவந்தா போதும். கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் இதிலேயே கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். ஸோ நம்மக்கிட்ட காய் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த காயும் வதங்கட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த காய் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதும் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ காரத்துக்கு தேவையான பொடியும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. குழம்பு மிளகா பொடியிலே மஞ்சள் சேர்த்து அரைச்சதுனால நான் மஞ்சள் பொடி போடலை. உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகா பொடியும், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. இந்த கத்திரிக்காவும் மசாலாவும் 2 நிமிஷத்துக்கு இப்படியே வதங்கட்டும். அடுப்பை நல்ல மீடியமாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளித்தண்ணியை இதிலே ஊற்றிடலாம். புளித்தண்ணியை அதிகமாக ஊற்றாதீங்க, குழம்பு நல்லா இருக்காது. நான் எல்லா ரெசிபியிலையுமே சொல்லுவேன், கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், புளித்தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. பெருங்காய்த்தூள் போடும்போதும் ஜீரணத்துக்கும் நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது கொதிச்சா போதுங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க சுண்டலும் இதிலே ஊற்றிடலாங்க. இப்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா தளைஞ்சி ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் இதிலே ஊற்றிக்கலாங்க. இப்போது உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. உப்பு காரம் புளி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்போடைய திக்னஸ் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் இன்னும் நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போதும் இன்னும் திக்காகும். நான் இந்த குழம்பை நல்லா திக்காக தேன் மாதிரி வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இப்போது அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு சுண்டுட்டுங்க. பாருங்கள், குழம்பு முன்ன விட இப்போ திக்காக இருக்குது. நான் இடையில எடுத்து இது மாதிரி கிளறி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக சுண்டிடுச்சு, எண்ணெயும் புரண்டு மேலே வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே கருவேப்பிலை உள்ளே தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் போட்டு வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், 1/4 கிலோ பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற விதையை எடுக்காமல் தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இப்படியே போடுங்க, இல்லை நீங்கள் விதையை எடுத்துட்டும் போடலாம். இந்த விதையிலேருந்து கசப்பு வராது, நல்லாயிருக்கும். அந்த விதையும் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இந்த காய் இதிலே போட்டுடலாங்க. இன்றைக்கி 1/4 கிலோ காயில் செய்கிறோம், அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் எல்லாம் போடுவேன். அடுப்பை நல்லா இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. பாவக்காயை நம்ம ஃபஸ்ட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போதும் பாவக்காயில் இருக்கிற கசப்பெல்லாம் எடுத்துடும். பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்யும் போது சாப்பிடுவாங்க.
இந்த காயை வதக்கும் போதே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. பாருங்கள், காய் அப்படியே லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இந்த காயை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இப்போது அதே அடுப்புலேயே ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இதிலே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூடவே வெந்தி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பனல் கம்மியாக வச்சுடுங்க. ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு இந்த மாதிரி லேசாக செவக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த வெங்காயமும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போது கூடையே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. பாருங்கள், வெங்காயமும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். பாருங்கள், சின்னதாக ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் எடுத்து அதை சுடுதண்ணியில் ஊற வச்சேன். சுடுதண்ணியில் ஊற வச்சோமா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும். இப்போ இந்த தண்ணியில் 2 டீஸ்பூன் நான் விடுறேன். இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை கரைச்சி ஊற்றும் போதும் ரொம்ப ருசியாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு கலர் கலருங்க. இப்போ இதுலேயே தேவையான காரப்பொடியும் போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு மிளகாய் பொடி 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூனும், மல்லிப்பொடி 2 டீஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இதோடையே 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியும் போடுறேன். இதிலேருந்து காரம் வராதுங்க, கலருக்காக தான். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. அடுப்பெண்ணல் இப்போ ஃபுல்லாக கம்மியாக வச்சுடுங்க. இந்த மசாலாவை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. பாருங்கள், 4 தக்காளி பழமாக எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் தக்காளி அதிகமாக போட்டிருக்கேன். எப்பயுமே எல்லோரும் புளி ஊற்றின குழம்புக்கு புளியை அதிகமாக ஊற்றிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்காதுன்னு நினைப்பேன். நீங்கள் தக்காளியை அதிகப்படுத்திட்டு புளியை கம்மியாக ஊற்றி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இடையில கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். பாருங்கள், பச்சை மணெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதிலேயே 1 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் கவனமாக பாருங்கள், புளி தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றுங்க. பத்தலனா கூட அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துருங்க. இப்பயே குழம்பு சாப்பிடலாம் மாட்டுறது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது இதிலேயே நம்ம வதக்கி வச்ச பாவக்காயும் போட்டுடலாம். நல்லா இந்த புளி தண்ணியோடு சேர்த்து வேகும் போதும் கசப்பே இருக்காது. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ இதை கிளறி கொடுங்க. காய் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு குழம்போடைய திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இப்போது அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுருங்க. இது நல்லா கொஞ்சம் சுண்டி காய் வேகட்டுங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க. 4 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கிட்டுங்க. இடையில எடுத்து நம்ம கிளறி கொடுக்கணும். பாருங்கள், இடையில நான் இப்படி எடுத்து கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். காய் வெந்துக்குச்சான்னு பாருங்கள். குழம்போடைய திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா சுண்டிக்குச்சு, காயும் வெந்துக்குச்சு. இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. பட் பாவக்காயில் இந்த மாதிரி போடும் போதும் அதில் இருக்கிற கசப்பும் எடுத்துரும். புளிப்பு, கசப்பு, காரம் இது எல்லாம் சேர்ந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இன்னும் 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டிட்டு அப்படியே தேன் மாதிரி இருக்குது. இந்த பக்குவத்துக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. வெந்தய குழம்புக்கு தேவையானது இப்போ ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பெண்ணல் கம்மியாக வச்சுடுங்க. இப்போ இது நல்லா செவக்கட்டும். வெந்தய குழம்பு தானேன்னு வெந்தயம் நிறைய போடக்கூடாது, கசப்பாக இருக்கும். பாருங்கள், அப்படியே வெடிக்குது.
நீங்கள் வெந்தியை மட்டுமே வறுத்துட்டும் பொடி பண்ணி போடலாம். இதோட அந்த மிளகு ஜீரகமும் போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கத்து கருவேப்பிலை இதோட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். எப்பயுமே புளி ஊற்றின குழம்பு மண்சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவந்துடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போது வெந்தய குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கணும். ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போது இன்றைக்கி நம்ம தேங்காயை அரைச்சி ஊற்று போகிறது கிடையாது, இந்த தேங்காயிலேருந்து பால் எடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். நல்லா தேங்காய் முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க. இப்படி நல்லா அழுத்தி கொடுங்க. ஒரு கரண்டி எடுத்து இந்த பாலெல்லாம் நல்லா பாருங்கள் அப்படியே வடிஞ்சிடும். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி விடுங்க. இதில் இருக்கிற பாலும் வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது அரை லிட்ரு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த தேங்காய் பால் எடுத்து அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. வறுத்து வச்ச மிளகு ஜீரகம் வெந்தயமும் இப்போ பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல மணம் வருது. இப்போயே வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு எட்டு பல்லு போட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டு செவக்கட்டுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் வெந்தயம்லாம் போடும்போது அடுப்பணல் கம்மியாக இருக்கணும். பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு லேசாக செவந்தால் போதும். சின்ன வெங்காயம் அரை கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா கிளறிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா செவக்கக்கூடாது, கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஏன்னா இந்த குழம்புல வேறு எதுவுமே காய்கறியெலாம் கிடையாது. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் பெருங்காய பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு கண்டிப்பாக பெருங்காய பொடி போடணுங்க, அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். பழமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. புளியை கம்மி பண்ணிக்கோங்க, தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பயுமே எதில் நம்ம தேங்காய் பால் அதிகமாக ஊற்றுறோமோ அதுக்கு புளி கம்மியாக ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றும் போதும் புளிப்பு கம்மியாக தான் இழுக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு போட்ட உடனே அப்படியே தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. நாட்டு தக்காளி போடுங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், தக்காளிலாம் சும்மா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி நான் 3 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. வெந்தய குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது நான் வீட்லேயே செஞ்சது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுப்பணல் கம்மியாக இருக்கட்டும். கலருக்காக 1 டீஸ்பூன் நான் காஷ்மீர் மிளகாய் பொடி போடுறேன். இது வெறும் கலருக்காக தாங்க, இதிலிருந்து காரம் வராது. இப்போ இதுவும் கலரி கொடுங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, அக்கா எனக்கு காஷ்மீர் மிளகாய் பொடி கிடைக்கலக்கா என்ன பண்ணுறதுன்னு. கவலையே வேண்டாம், விட்டுருவோம். ஜஸ்ட் அது ஒரு கலருக்காக தான், அதனால எந்த விதமான டேஸ்ட்டும் மாற போகிறது கிடையாது. நீங்களே இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு பிக்சர் வரும், தம்ப்நெயில் பிக்சர்னு. அதை பார்த்துட்டு தானே கிளிக் பண்ணுவீங்க. பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு சாப்பிடணுன்னு தோணும். வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் பொடி போட்டோன்னு இங்கே பாருங்கள், அப்படி சும்மா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனால் போதும். பாருங்கள், அரை எலுமிச்சை சைஸு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். ரொம்ப கம்மியாக ஊற்றுனுங்க புளி, இல்லைன்னா நல்லாவே இருக்காது. இப்போ இதையும் கிளறி கொடுங்க. கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இந்த புளியோட பச்சை மணம் போட்டும் பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு கலரு கலரி கொடுங்க. அப்படியே எண்ணெயும் புரண்டு மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எடுத்து வச்ச தேங்காய் பாலும் இப்போ இதிலே ஊற்றிடலாம். அடுப்பணல் மீடியமாக இருக்கட்டுங்க. இப்போ கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்போடைய திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி
குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு பாருங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் நான் போடல, ஏன்னா குழம்பு மிளகாயில் நான் மஞ்சள் போட்டு அரைச்சதுனால. நீங்கள் தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி போட்டும் வைக்கலாம். அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கூட்டி வச்சாச்சுங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது கொதி வரட்டும் பாருங்கள். இப்போ கொதி வருது, இப்போ கிளறி கொடுங்க. தேங்காய் பால் ஊற்றிருக்கீங்களே, திரிஞ்சு போயிடுமா, கொதிக்கலாமா? இல்லை தேங்காய் பால் ஊற்றுனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுமா? புளி ஊற்றிருக்கிறமே அதனால் தேங்காய் பால் தெரியுமா? அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் இப்போ எப்படி செய்கிறனோ அதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். 5 நிமிஷத்துக்கு அப்படியே குறைவான அனலில் இது கொதிச்சு வரட்டும் பாருங்கள். குழம்பு கொஞ்சம் சுண்டி இருக்கு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச மசாலா பவுடரும் இதிலே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வெந்தயம் மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க, நல்லாவே இருக்காது, அப்படியே கசப்பாக இருக்கும். இப்போது இன்னும் 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே கொதிக்கட்டும். இன்னும் நல்லா அந்த குழம்பு திக்காக வரணும், அப்படியே திரண்டு தேன் மாதிரி வரணும். அப்படியே கம்மியான அண்ணன்லே அது கொதிக்கட்டும். இடையில இடையில் இப்படி எடுத்து கலரி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும், அப்படியே எண்ணெய் புரண்டு ஃபுல்லாக மேலே வரணும் பாருங்கள். முன்ன இருந்ததை விட நல்லா சுண்டிருக்கு, எண்ணெயும் அப்படியே புரண்டு மேலே வந்திருக்கு. உங்களுக்கு இனிமேல் திக்னஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது அப்படியே தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், அப்படியே தேன் மாதிரி திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் திக்காக விடுறேன். குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணுங்கிறவங்க பாருங்கள். ஒரு சிலர் கேட்பீங்க, ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்கிறது குழம்பு மிளகாத்தூள், ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போடும்போது தான் இந்த குழம்புக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும், ஏன்னா இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றல, தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கும், தண்ணியாட்டம் தான் இருக்கும். இந்த குழம்பு நல்லா சுண்ட சுண்ட தான் நல்லா திக்னஸ் கிடைக்கும். இன்னும் 2 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டுங்க பாருங்கள். இந்தளவுக்கு குழம்பு திக்கானா போதும், அப்போ தான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை அப்படியே லைட்டாக உள்ளே அமுக்கி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம வெந்தி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தரலாம். புளி 1 நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். 2 தக்காளி நல்லா பழமா கரைச்சி வச்சிருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம் முழுசா உரிச்சு வச்சிருக்கேன். 1 பெரிய கட்டு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், சுடுதண்ணி 2 டீஸ்பூன் ஊத்தி ஊற வச்சிருக்கேன். கலந்த மிளகாய் பொடி 4 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கல்லுப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இவ்வளவுதாங்க நம்ம கார குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு திக்கான பாத்திரம் வச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு கார குழம்பு வைக்கலாம். இப்ப எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கார குழம்பு நல்லெண்ணெயில சமைச்சாதான நல்லா இருக்கும். கார குழம்பு ரைஸுக்கு சூப்பரா இருக்கும், இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். பூண்டு கொஞ்சம் செவக்கட்டும், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா செவக்கணும், சின்ன வெங்காயத்தை முழுசா போடுங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பெருங்காயம் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில போட்டு கரைச்சி ஊத்தினா கல்யாண வீட்டுல வைக்கிற கார குழம்பு டேஸ்ட் வரும். இப்ப ஊற வச்ச பெருங்காயத்தையும் இதுலயே ஊத்திக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்க சாம்பார் பண்ணும் போது கூட இதே மாதிரியே பெருங்காயத்தை தாளிக்கும் போது கரைச்சி ஊத்துனீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 தக்காளி கையில கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இதிலே ஊத்திக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுங்க, அப்பதான் சுருன்னு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்ப எல்லா பொடியும் போட்டுக்கலாம். நான் கலந்து அரைச்ச மிளகாய் பொடியிலே மஞ்சள் பொடியும் போட்டுருக்கிறதுனால நான் போடல. நீங்க கலந்து அரைச்சது மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்ப எல்லா பொடியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
காஷ்மீர் மிளகாய் பொடி நான் கலருக்காக போட்டேன், நீங்க அது வேணாம்னு அவாய்ட் பண்ணிக்கலாம், அதுல இருந்து காரம் வராது. பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா மேல வந்துருச்சு, எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஆயில் எல்லாம் மேல வந்துருச்சு. இப்ப புளிய கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இது இதுல ஊத்திக்கலாம். பூண்டும் முழுசா போடுங்க, தட்டிட்டு போட்டா இது பூண்டு குழம்பு மாதிரி ஆயிடும், வெங்காய டேஸ்ட் வராது. நம்ம இன்னைக்கு பண்றது வெங்காய கார குழம்பு, சோ பூண்ட தட்டாம போடுங்க, அப்பதான் இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க நல்லா கிளறியாச்சு, கொஞ்சம் தண்ணி விடலாம், ஏன்னா நல்லா கொதிச்சு வரணும். அப்படியே சுண்டிட்டு அப்படியே தொக்கு மாதிரி இருக்கணும், எண்ணெய் எல்லாம் ஃபுல்லா மேல வந்திருக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டாதான் நல்லா சுண்டி வேகறதுக்கு கரெக்டா இருக்கும். நான் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாண வீட்டுல சாப்பிடுற கார குழம்பு டேஸ்ட் வரும். இப்ப இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க, பாருங்க இப்ப கொதிச்சு வந்துருச்சு, அப்படியே ஒரு கலர் கலரி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் புளி எல்லாம் பாருங்க, புளி ரொம்ப ஊத்தாதீங்க, நல்லாவே இருக்காது. கொஞ்சமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுங்க, தூள் பெருங்காயம் வச்சாலும் சரி கட்டி பெருங்காயமா இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி தண்ணியில கரைச்சிட்டு தாளிக்கும் போது ஊத்துங்க. அப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. இப்ப நான் உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கிறேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுப்ப குறைச்சி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க, இடையில இடையில எடுத்து அப்படியே கலரி கொடுங்க. அந்த திக்னஸ் வர வரைக்கும் நம்ம அடுப்புலயே சிம்ல வச்சே கொதிக்க விடணும், இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். நீங்க இதுல உருளைக்கிழங்கு போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், சூப்பரா இருக்கும். இப்ப முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் மேல வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். பாருங்க எண்ணெய் ஃபுல்லா மேல வந்துருச்சு, கார குழம்புக்குரிய வாசமும் வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், மேல அப்படியே கொஞ்சமா கருவேப்பிலை போடுங்க, அது நல்லா வாசனையா இருக்கும். கருவேப்பிலை உள்ள அழித்து விடாதீங்க, அப்படியே மேலேயே இருக்கணும். இப்ப சூடா இருக்கும் போதே மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துங்க, பச்சையா இருக்கிற நல்லெண்ணெய். இப்போ இந்த கருவேப்பிலைய அப்படியே இந்த எண்ணெயில தள்ளி விடுங்க, உள்ள தள்ளக்கூடாது, அந்த எண்ணெய் மேல கருவேப்பிலை இருக்கணும். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பூண்டு குழம்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பூண்டு குழம்புக்கு எப்பயும் நம்ம புளி ஊத்தி தான் பண்ணுவோம், மண் பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம், நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். வெந்தய 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு 1 கைப்பிடி அளவு உரிச்சு எடுத்திருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். நம்ம செய்யறது பூண்டு குழம்பு, நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் பூண்டு போடலாம். 4 காஞ்ச மிளகாய் முழுசா போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. நான் கடுகு போடல, ஏன்னா நம்ம வெங்காய வடகம் போட்டு தாளிக்க போறோம், அதுலயே கடுகு இருக்கும், வெந்தி இருக்கும், பூண்டு இருக்கும். வெந்திய மட்டும் தாளிக்கும் போதும் கொஞ்சம் போடணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வடகம் போடலாம். வெங்காயம் வடகம் இல்லைன்னா நீங்க கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த பூண்டு குழம்புக்கு வெங்காயம் வடகம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெங்காய வடகத்தை ஃபர்ஸ்டே போட்டிருந்தோமா, இந்த பூண்டு செவக்கறதுக்கு முன்னாடி வடகம் தீஞ்சிடும். நான் எப்படி பொருள் போடுறனோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க. பாருங்க பூண்டு பாதி செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் வடகம் 1/2 வடகம் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். வெங்காயம் வடகம் இல்லாதவங்க கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்ப இதையும் கிளறி கொடுங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். ஆஹா, செம்ம மணங்க! கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு வாசனை, அந்த பூண்டும் அந்த கருவேப்பிலையும் செம்மையா அடிக்குது. இந்த பூண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். பூண்டு பாதி வெந்த உடனே இந்த வெங்காயமும் போட்டுடணும், அப்பதான் பூண்டும் வெங்காயமும் வதங்கி வரும்போது கரெக்டா இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் பூண்டு குழம்பு பண்றேன், இதுக்கு எதுவுமே மசாலா எல்லாம் அரைச்சி ஊத்துற மாதிரி நான் பண்ணல. பூண்டு குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கும் வச்சு சாப்பிடலாம், மெயினா ரைஸுக்கு தாங்க. நீங்க இது 10-15 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் கெட்டே போகாது, ஏன்னா புளி ஊத்துறதுனால ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி இந்த பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கலா இருக்கணும். குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறவங்க இதே மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா பால் நல்லா சுரக்கும். பாருங்க இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்துடுச்சு, இந்த அளவுக்கு ஆனா போதும், ரொம்ப வதக்கினாலும் தீய வாடையா அடிக்கும், கசக்கும். பாருங்க பழமா 3 தக்காளி மிக்சியில அடிச்சு வச்சிருக்கேன், இப்ப இதுவும் இதுலயே ஊத்திக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு மேல வரணும். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம்.
கலந்து அரைச்ச மிளகா பொடி போட்டுக்கலாம். கலந்து அரைச்ச மிளகா பொடின்னு பாத்தீங்கன்னா இதுல மிளகா, மல்லி, கடுகு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு அரைச்சது. இது வீட்லயே பண்ணது. 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 4. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது காஷ்மீர் மிளகா பொடிங்க, நல்ல கலர் கொடுக்கும், ஆனா காரம் அடிக்காது. இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். எப்பயுமே புளி குழம்பு, கார குழம்பு, இந்த மாதிரி பூண்டு குழம்புக்கு எல்லாம், அதாவது புளி ஊத்துன எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி கலந்து அரைச்ச மிளகா பொடி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாம் கடையிலே கிடைக்குது, நீங்க அது வாங்கி வேணாலும் போடலாம். சப்போஸ் உங்ககிட்ட கலந்து அரைச்சது இல்லைன்னா தனியா மிளகா பொடி, மல்லி பொடி, கொஞ்சம் மிளகு தூளும் போடுங்க. எண்ணெய் பத்தலன்னா கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. ஏன்னா எண்ணெய் இந்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமா இருந்தாதான் நல்லா இருக்கும். 4 டீஸ்பூன் தண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா இதுலயே வதங்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம தண்ணி விடலன்னு வச்சுக்கோங்களேன், இது தீஞ்சிடும், கசப்பா இருக்கும் குழம்பு. இப்ப இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு அப்படியே எண்ணெய் புரண்டு மேல வரணும். நான் ஏன் கலந்த மிளகா பொடி போடணும்னு சொன்னா இந்த குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணியும் இதுலயே விட்டுக்கலாம். என்னுடைய புளி ஊத்துன எல்லா குழம்புக்கும் தக்காளி அதிகமா இருக்கும், புளி கம்மியா இருக்கும். புளி கம்மியாவே போடுங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி விடுங்க. ரொம்ப வேண்டாங்க, கம்மியாவே விடுங்க. ஏன்னா இது நம்ம திக்கா தான் வைக்க போறோம். இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க, கல் உப்பு போடுங்க, நல்லா சுருன்னு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த பூண்டு குழம்பு ஒரு பெரிய வேலையே இல்லைங்க, ரொம்ப ஈஸியா. அதாவது வீட்டுல காய்கறி இல்லாத டைம்ல பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா பண்ணிடலாம். இப்ப பாருங்க காரம், உப்பு, புளிப்பு ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு. ஏதாவது பத்துலனா கொஞ்சம் கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. இப்ப இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க கொதி வருது, நல்லா கிளறி கொடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பனல் நல்லா குறைச்சு வச்சிருங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே சுண்டி சுண்டி வேகட்டும். பாருங்க இடையில இடையில எடுத்து நான் கிளறி கொடுத்துட்டே தான் இருக்கேன். எண்ணெய் பரண்டு மேல வந்திருக்கு, ஆனாலும் தண்ணியாட்ட இருக்கு பாத்தீங்களா. சுண்டணும், இந்த குழம்பு சுண்டி வந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுப்பனல் அதிகமா வச்சு சுண்டக்கூடாது, கம்மியா வைக்கணும். நீங்க கலந்த மிளகாத்தூள் போட்டீங்கன்னா தான் இப்படி திக்னஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இப்ப மூடி வச்சுட்டு இன்னும் 5 மினிட்ஸ் வேக விடலாம். பிளீஸ் இடையில இடையில எடுத்து கிளறி கொடுங்க. என்னடா அப்பா குழம்பு மூடி வைக்கிறது, திறந்து வைக்கிறதெல்லாம் காமிக்கிறாள் அப்படின்னு நினைக்கலாம், உங்களுக்கு போரா கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாதான் நான் என்ன டேஸ்ட் காமிக்கிறனோ அதே டேஸ்டே உங்களுக்கும் கிடைக்கும். பாருங்க அப்படியே தக தகன்னு அப்படியே மின்னி ஜொலிக்குது, செம்ம வாசனையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்க குழம்பு நல்லா திக்கா சுண்டி இருக்கு. இந்த டைம்ல 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் போடுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுல. ஏன்னா பூண்டு குழம்புக்கு நிறைய பேர் மிளகு பொடி போட மாட்டாங்க, பட் நான் போடுவேன். செம்ம டேஸ்டா இருக்கும், நல்லா தொண்டைக்கீதமா அப்படியே காரம் சாரமா சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா கிளறி கொடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுண்ட விடுங்க. மிளகு தூள் வந்து லாஸ்டா தாங்க போடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை லாஸ்டா அப்படியே போடுங்க. நீங்க காம்போட வேணாலும் போடலாம். இந்த மண் சட்டிலேயே இருந்ததுன்னா இன்னும் திக்காகும். நீங்க விருப்பப்பட்டா ஒரு துண்டு இதுல வெல்லம் போட்டுக்கலாம். கடைசியா இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் புளி குழம்புக்கு இப்ப தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 3 தக்காளி பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இப்ப இந்த மிக்சி ஜார்லயே போட்டுக்கலாம். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், ரொம்ப கம்மியாக போடுங்க போதும். 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் 2 போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு இப்போ நம்ம வெண்டைக்காயை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இந்த வெண்டைக்காயை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு வெண்டைக்காயை துணி வச்சு தொடச்சிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமான அனலில் வச்சுடுங்க. நான் எடுத்திருக்க வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காய், இது எங்கள் தோட்டத்திலேருந்து வந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அந்த வெண்டைக்காயிலேருந்து அப்படியே வளவளப்பு வருது. நம்ம அந்த வெண்டைக்காய் வளவளப்பு போகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிருங்க. இதே கடாயிலே இருக்கிற எண்ணெயிலே நம்ம இந்த குழம்பு வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், அடுப்பெண்ணல் கம்மியாகவே வச்சுக்கோங்க, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், 10 பல் பூண்டு போட்டுக்கலாம், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா செவக்கட்டும். 2 காஞ்ச மிளகாய் முழுசாக போட்டுக்கலாம். அடுப்பெண்ணல் மீடியமாகவே வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டுலாம் இந்தளவுக்கு செவந்தா போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம், வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடியிலேருந்து காரம் வராது, நல்லா கலர் வரும். அதுக்காக தான் மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பெண்ணல் கம்மியாக இருக்கணும், இந்த மசாலா தீயக்கூடாது. இப்போ அப்படியே இது எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. இந்த மசாலா இந்த எண்ணெயிலே வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. இந்த மசாலாவையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய்லாம் அப்படியே புரண்டு மேலே வரட்டும். இந்த மசாலாவிலேருந்து எண்ணெய்லாம் புரண்டு மேலே வந்துருச்சு. இப்போ பச்சை மணமும் போயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியும் இதிலே ஊற்றிடலாம். புளி ரொம்ப அதிகமாக ஊற்றினா நல்லாவே இருக்காதுங்க. தக்காளி அதிகப்படுத்திடுங்க, புளியை கம்மி பண்ணிவிடுங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். புளிக்குழம்பு எப்பயுமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி கொடுங்க. உப்பு காரம் புளி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புலாம் கூட்டி வச்சாச்சு. அடுப்பெண்ணல் இப்போ ஃபுல்லாக வச்சுடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு கிளறு கிளறி கொடுத்துருங்க. இந்த குழம்பு நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெண்டைக்காய் போடணும். ஏன்னா வெண்டைக்காயில் எண்ணெயிலே நல்லா பொரிச்சிட்டோம், அதுலேயே வெந்திருக்கும். லாஸ்ட்டாக நம்ம குழம்புல போட்டால் போதும். இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி சுண்டி வரட்டும். அடுப்பெண்ணல் கம்மியாக வச்சு வச்சுருங்க. 5 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இடையில எடுத்து இது மாதிரி கிளறி கொடுங்க. பாருங்க, குழம்பு சுண்டி வந்திருக்கு. இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இந்தளவுக்கு ஆனால் போதும். பாருங்க, எண்ணெயும் புரண்டும் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் பொரிச்சு வச்ச வெண்டைக்காயும் இப்போ போட்டுக்கலாம். இந்த இடத்துல நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் எண்ணெயிலே பொரிச்சிட்டோம், அதுலேயே நல்லா வெந்துருச்சு. அதனால தான் குழம்பு கடைசியில் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் வச்சுருக்கேன் ஸ்வீட்டுக்காக. அதுவும் இப்போ போட்டுக்கலாம். இந்த வெல்லம் போடுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் போட்டு பழக்கம் இருந்தவங்களாக இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பிடிக்காதுன்னா போடக்கூட வேண்டியதில்லை. பட் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசத்தோடையும் டேஸ்ட்டோடையும் செஞ்சால் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதுக்கு ஸ்வீட்டு கொஞ்சமாக சேர்த்து பாருங்களேன். இந்த புளிப்பு, இந்த காரத்தெல்லாம் அடக்கிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி குழம்புனாலே எல்லாம் என்ன நினைப்பாங்க, புளி நல்லா நிறையா ஊற்றினுன்னு. புளி கம்மியாக ஊற்றி தக்காளி அதிகப்படுத்துங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் பிடிக்கும். நான் இன்னைக்கு ஊற்றிருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். இப்போது அடுப்பெண்ணல் கம்மியாக வச்சு இதை 2 நிமிஷத்துக்கு அப்படியே சுண்ட விடுங்க. இந்த குழம்புல இருக்க எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே திரண்டு வந்துடணும். நான் வெறும் மிளகாய் பொடி மல்லிப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி இருந்தாலும் போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக குழம்பு மிளகாய் பொடி சீக்கிரமாக போட்டுறேன். எண்ணெய் ஃபுல்லாக பிறண்டு மேலே வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லாஸ்ட்டாக இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே போடுங்க. இதுக்கு கொத்தமல்லி தழை வேண்டாம். இதை அப்படியே உள்ளே தள்ளி கொடுங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே மேலே விடுங்க. லாஸ்ட்டாக இது மாதிரி விடும்போதும் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக இப்படி கலரி கொடுங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.